இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 68.7% அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதன்படி 495,516 பேர் இதுவரை நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். ஒட்டுமொத்தமாக நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 793,802 உள்ள நிலையில் 21,604 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 230,599 பேர் பாதிக்கப்பட்டு 9,667 பேர் உயிரிழந்துள்ளனர். 127,259 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 107,051 பேர் பாதிக்கப்பட்டு 3,258 பேர் உயிரிழந்துள்ளனர். 82,226 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 39,194 பேர் பாதிக்கப்பட்டு 2,008 பேர் உயிரிழந்துள்ளனர். 27,718 பேர் குணமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 32,362 பேர் பாதிக்கப்பட்டு 862 பேர் உயிரிழந்துள்ளனர். 21,127 பேர் குணமடைந்துள்ளனர். கர்நாடகாவில் 31,105 பேர் பாதிக்கப்பட்டு 486 பேர் உயிரிழந்துள்ளனர். 12,833 பேர் குணமடைந்துள்ளனர். மேற்கு வங்கத்தில் 25,911 பேர் பாதிக்கப்பட்டு 854 பேர் உயிரிழந்துள்ளனர். 16,828 பேர் குணமடைந்துள்ளனர். தமிழகத்தில் நேற்று புதிதாக 3,680 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் சென்னையில் 1,205 பேருக்கும் எஞ்சிய மாவட்டங்களில் 2,475 பேருக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் மாநிலம் முழுவதும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 130,261 அதிகரித்துள்ளது. இதுவரை நோய் தொற்று ஏற்பட்டவர்களில் நேற்று மட்டும் 4,163 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். 64 பேர் உயிரிழந்துள்ளனர். நேற்று ஒரே நாளில் 37,099 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதுவரை மொத்தம் 82,324 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர்.